நெல்லை மாவட்டங்களில் கறிக்கோழி வளர்ப்பு பண்ணை விவசாயிகளிடம் கிலோவிற்கு 16 ரூபாய் தர வேண்டும் என்றும், குறைந்த அளவு விலை நிர்ணயம் செய்வதால் கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் பாதிக்கப்படுவதாகவும், தொடர்ந்து கறிக்கோழி விவசாயிகளை கோழி நிறுவனங்கள் புறக்கணித்து வருவதாகவும் போராட்டம் நடத்தப்போவதாக அறிவிப்பு. நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் மாவட்ட அளவிலான கறிக்கோழி வளர்ப்பு விவசாயிகள் நலச்சங்க கூட்டம் நடைபெற்றது. இதில் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த கறிக்கோழி வளர்ப்பு பண்ணையைச் சேர்ந்த விவசாயிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் தொடர்ந்து கறிக்கோழி வளர்ப்பு பண்ணை விவசாயிகளை தொடர்ந்து புறக்கணித்து வரும் கறிக்கோழி நிறுவனங்களை கண்டித்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. 1 கிலோவிற்கு ரூபாய் 16 தர வேண்டும், 40 நாட்களுக்குள் அல்லது கோழி 2.1 கிலோ வந்தவுடன் வாங்க வேண்டும், கோழியை பிடித்து 15 நாட்களுக்கு குஞ்சுவிட வேண்டும், கோழியை பிடித்து 1 வாரத்திற்கு வளர்ப்பு தொகை கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கறிக்கோழி பண்ணை வளர்ப்பு விவசாயிகள் கூறுகையில், தொடர்ந்து கோழி நிறுவனங்கள் 10 வருடங்களாக ஒரே விலையைத்தான் தருகின்றனர். கோழி விலை அதிகமானாலும் எங்களுக்கு அதே விலையைத்தான் இன்று வரையிலும் தருகின்றனர். இது குறித்து பலமுறை கோரிக்கை விடுத்தும் கோழி நிறுவனங்கள் கண்டுகொள்வதில்லை என்று கூறினர். அதாவது 15 வருஷமாட்டு ஒரே கூலி தான் தராங்க, 3.50 ரூபாய், அதுக்கு மேலே எதுவுமே இல்லை. எங்களுக்கு தும்பு விலை ஏறி போச்சு, ஆள் சம்பளம் கூடி போச்சு, அதனால் எதுக்குமே எங்களுக்கு கட்டுப்படி ஆக மாட்டேங்கு. அதனால் இவங்க வந்து எங்களுக்கு வந்து கூலி உயர்வு தரணும். கிலோவுக்கு 16 ரூபா மினிட் வச்சுருக்குறோம், அவங்க இப்போ வந்து உடனே ஏற்றுனா 12 ரூபா தரணும். அதுக்கப்புறம் நாங்கள் 6 இறக்க மாட்டோம். நாங்கள் ஒருங்கிணைப்பு குழுவோட சேர்ந்து தான் எல்லாருமே சேர்ந்து தான் இது பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக தீவிரமாக தான் அடைமை வழிய குறையாது. தெற்கு மாவட்டமும் அவங்களோட சேர்ந்து இணைச்சி எல்லாத்து போராட்டத்துக்கும் நாங்கள் தயாராகிட்டோம். தமிழ்நாடு கறிக்கோழி விவசாயிகள் சங்கம், நாங்கள் 3 மாவட்டத்தில் உள்ளவங்க உறுப்பினர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இன்றைக்கி ஒரு சங்க கூட்டம் 2வது கூட்டம் நடத்திட்டுருக்கோம். எங்களுக்கு 10 வருஷமாக எங்களுக்கு ஒரே கூலி தான் தந்துட்டுருக்காங்க. மினிமம் ஜிசி வந்து 3.50 ரூபா தந்துட்டுருக்காங்க. நான் ஏற்கனவே இதை பற்றி கம்பெனியில் கேட்டுட்ருக்கோம், அதுக்கான எந்த அறிவிப்புமே வரல. கோரிக்கையை வச்சு பார்த்தாச்சு, ஒன்றும் கொடுக்கல. கோழியை வளர்க்க தேவையான தென்னை மடல் தும்பு வந்து ரேட்டு வந்து ரொம்ப கூடிருச்சு. ஆள் சம்பளத்தோட ரேட்டும் கூடிருச்சு. கோழி வளர்க்க தேவையான கறியோட சம்பளமும் கூடிருச்சு, ரேட்டும் கூடிருச்சு. கடந்த 10 வருஷமாக ஒரே ஜிசி தான் தராங்க. இதை கூட்டி கேட்டு கோரிக்கையை கொடுத்தாச்சு, அவங்க கொடுக்கல. இப்போ நாங்கள் எல்லாமே ஒரு ஒற்றுமையாக சேர்ந்து ஒரு கோழி இறக்கக்கூடாது, கோழி பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை மனுவாக கம்பெனிக்கு கொடுக்க போகிறோம். 3 மாவட்ட தொழிலாளர்களோட சேர்ந்து தமிழ்நாடு ஒருங்கிணைந்த சங்கம் என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கு நாங்கள் ஒத்துழைத்து சேர்ந்து செயல்படுவோம். நன்றி.